அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது வணக்கம். ஆன்மீக கதைகளை பார்த்துட்டுருக்கோம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், பிறவின்னு ஒன்று இருக்கா, இந்த பிறவியோடு முடிஞ்சு போச்சா, இல்லை நமக்கு இன்னொரு ஜென்மம் இருக்கா, இது எல்லாருக்கும் எழுற ஒரு சந்தேகம். இப்படிப்பட்ட சந்தேகம் ஒருத்தருக்கு எழுந்தது. அப்போ மகா பெரியவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்தார். அவர் நிறைய இடத்துக்கு போகிற வழக்கம். மகா பெரியவர்ங்கிறவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, காஞ்சி மடத்தை சேர்ந்த மிகப்பெரிய ஆன்மீக குரு. அவர்கிட்ட போய் கேட்குறார், இந்த மாதிரி பிறவியெல்லாம் உண்மையா அப்படின்னு. அவர் ஒன்று, அவர் வந்து உடனே ஒரு காரியம் செய்யுங்க, இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் குழந்தையெல்லாம் நிறைய இடத்துல பிறந்திருக்கும் இல்லையா, அதை பற்றி எல்லா குழந்தைகளை பற்றியும் தெரிஞ்சுன்னு வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின். ஒரே சமயத்தில் பிறந்த குழந்தைகள், காலையில் 7:30 வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்தில் பிறந்த குழந்தைகளை பற்றி எல்லாம், காலையில் பிறந்த குழந்தைகளே வச்சுக்கோங்க, அந்த சமயத்தில் பிறந்த குழந்தைங்களை பற்றியெல்லாம் நீங்கள் எனக்கு விஷயம் சேகரித்து எனக்கு கொண்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் போகிறார், யார் கேள்வி கேட்டார், அவர் போகிறார். ஒரு மருத்துவமனைக்கு போகிறார். அந்த மருத்துவமனையிலேயே அதே சமயத்தில் ஒரு குழந்தை வந்து பொது பிரிவில் பிறந்திருக்கு, இன்னொன்று வந்து தனி பிரிவில் பிறந்திருக்கு, அதாவது ஜென்ரல் வார்டு ஸ்பெஷல் வார்டு. பக்கத்தில் இன்னொரு குடிசையில் அதே சமயத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு குழந்தை பொண்ணாக இருக்குது, ஒரு குழந்தை ஆணாக இருக்குது, இன்னொரு குழந்தைக்கு கை வரலை, இன்னொரு குழந்தைக்கு வாய் பேச முடியல, இன்னொரு குழந்தைக்கு பிறக்கிறப்பே தங்க தொட்டில் போட்டிருக்காங்க. இப்படி பலவிதமான குழந்தைகள். அவர் போய் சொல்கிறார், பெரியவா நான் பார்த்தேன், ஒரு குழந்தை கோவில்கிட்ட பிறந்திருக்கு, அந்த குழந்தை நல்ல சௌக்கியமாக இருக்குது, ஆனால் அந்த குழந்தைக்கு பிறந்த உடனே அவங்க அம்மா போயிட்டா, இன்னொரு குழந்தை மருத்துவமனையில் பிறந்திருக்கு, பொது வார்டில் பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இருக்காங்க, ஆனால் அந்த குழந்தைக்கு சரியாக பேச வரல, தனி பிரிவில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இருக்காங்க, ஆனால் கண் பார்வை இல்லை, இன்னொரு குழந்தைய பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு அவர் பார்த்த குழந்தைங்களை பற்றிலாம் சொல்லிட்டு போகிறார். அவர் பெரியவா கேட்குறார், ஒரே சமயத்தில் தானே இத்தனை குழந்தைங்க பிறந்தது, ஒன்று ஆணாக பிறக்குது, இன்னொன்று பெண்ணாக பிறக்குது, இன்னொன்று மூன்றாம் பாலினமாக பிறக்குது, இன்னொரு குழந்தைய பார்த்தேன்னா அந்த குழந்தைக்கு கண் இல்லை, இன்னொரு குழந்தைய பார்த்தேன்னா அந்த குழந்தைக்கு அப்பா இல்லை, இன்னொரு குழந்தைய பார்த்தேன்னா அம்மா இல்லை, இப்படியெல்லாம் ஏன் இந்த மாதிரி நடக்குது, பிறந்தப்புறம் நம்ம ஏதோ சரி பண்ணுறோங்கிறது சரி, ஆனால் இது ஏன் நடந்தது, கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும், முற்பிறவி பயன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்கிறது. அதனால் பிறவிங்கிறது இருக்குது. அப்போ அவர் கேட்குறாரு, பெரியவா இப்போ இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே பிறந்துடுறோம், இத்தனை கஷ்டப்படுறோம், ஏதாவது கொஞ்சம் எங்களுக்கு வந்து இந்த கஷ்டத்துலேருந்து விடுவிக்க காலம் கிடையவே கிடையாதா பெரியவா அப்படின்னு கேட்குறார். பெரியவா சொல்கிறார், விடுவு காலங்கிறது நிச்சயமாக உண்டு, ஆனால் பெரிய அளவில் உடனே கொடுக்க முடியாது, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் எந்த கால நேரத்தில் இறைவன் நிர்ணயிச்சிருக்கானோ அந்த சமயத்தில் விடுவு காலம் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். ஏழையாக பிறந்தவன் எல்லோரும் ஏழையாகவே இருந்துருது கிடையாது, பணக்காரனாக பிறந்தவன் எல்லோரும் பணக்காரனாகவே இருந்துருது கிடையாது, திடீர்னு ஏழையாயிடுவான். நல்ல கைகாலோடு பிறக்கிறவன் எப்போவுமே வந்து அந்த அத்தனை கைகாலோடையும் இருக்கிறது கிடையாது, சில சமயம் வந்து அவனுக்கு ஏதாவது நடந்து ஏதாவது கை போகும், கால் போகும், இல்லை வாய் போகும், நிறையா பார்க்குறோம் இல்லையா. அதை அவர் சொல்கிறார் பெரியவர், சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, பிறவி உண்டு அப்படின்னு இப்போ தெரிஞ்சுட்டியா அப்படின்னு கேட்குறார். பெரியவா நிச்சயமாக தெரிஞ்சிருந்தேன் பெரியவா அப்படின்னு, பிறவி உண்டு, அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறா பெரியவா. அதனால் இந்த பிறவி எடுத்திருக்கோம் இல்லையா, இதில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது நினைப்போம் அப்படின்னு. அப்போது அது ஒரு குறுக்கு கேள்வி ஒருத்தர் கேட்குறாங்க, சரி சில பேருக்கெல்லாம் மூளை வந்து சரியாக இல்லாத பிறக்கிறாங்களே குழந்தைங்களாம், அப்போ அவங்களுக்கு நல்லது செய்கிறோம் தெரியுமா, கெட்டது செய்கிறோமோ தெரியுமா அப்படின்னு. சித்த பிரம்மை பிடிச்சவன்னு அதனால் தான் சொல்கிறோம், சித்தம் பிரம்மன்ட்ட போச்சு, அதனால் அவங்க என்ன பண்ணினாலும் அது வந்து தவறாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. பிரம்மனிடத்தில் சென்ற சித்தம் மனிதனுக்கு ஆனது அல்ல, அதனால் அவங்க வந்து அவங்க தெரிஞ்சு செய்யறதில்ல, அதனால் வந்து பிரம்மனிடத்தில் சென்ற சித்தத்தை வைத்து கொண்டவர்களுக்கு அவர்கள் என்ன செய்தாலும் அது தவறான செயலாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால தான் நம்ம சொல்வோம்,
இவங்களுக்கு அந்த குழந்தைக்கு சரியில்லையா மூளை வளர்ச்சி, அந்த குழந்தை வந்து இப்படி செய்து அப்படி செய்து நம்ம தவறு கண்டுபிடிக்க முடியாது, கூடாது. ஏனென்றால் இறைவனே சொல்லிவிட்டான், அதாவது இந்த குழந்தைங்க செய்கிற எந்த செயலும் தவறான செயல் கிடையாது, அவங்க தெரிஞ்சு செய்கிறதில்ல. ஆனால் நம்ம தெரிஞ்சு செஞ்சோம்னா அந்த தவறுக்கு நிச்சயமாக நாம் அனுபவித்து தான் தீர வேண்டும். தெரியாமல் செய்த தவறுக்கு இறைவன் நம்மை விலக்களித்து நம்மை நல்வழிப்படுத்துவான். மேலும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.